ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு ரஞ்சிஸ் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி வந்து பரங்கிக்காய். அதை வந்து முன்னாடி நான் என்னோடய எபிசோடில் சொல்லியிருந்தேன், பரங்கிக்காயை எப்படி கறி பண்ணலாம் மகாராஷ்டிரியன் ஸ்டைலில் அப்படி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அதை பரங்கிக்காயை சட்னி பண்ண போகிறேன். பரங்கிக்காய் தொகையல் சட்னி அப்படி சொல்லலாம். ஸோ அது எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த பரங்கிக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்துட்டுருக்கேன். இது மாதிரி ஸ்லைஸாக இப்படி பண்ணி இதை எடுத்து வச்சுட்டுருக்கேன். அண்டு தேங்காய் 1/4 கப்பு, அண்டு வந்து எண்ணெய் இதுக்கு செய்யறதுக்கு, அண்டு சால்ட்டு தேவைக்கு ஏற்ப, அண்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கெட்டி பெருங்காயம், அண்டு 4 வெத்தமிளகாய், அண்டு உளுத்தம்பருப்பு 3 டீஸ்பூன் வச்சுட்டுருக்கேன், கருவேப்பிலை. இவ்வளவு தான் இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ கடாயில் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நான். இது வந்து ஹாட் ஆகிடுது. ஸோ இதை நம்ம பெருங்காயத்தை இப்படி வறுத்துக்கணும், அதில் பொரிச்சுக்கணும். ஸோ பொரிச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை வந்து எடுத்துடலாம். நம்ம இப்போ பொரிஞ்சு எடுத்துது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த உளுத்தம்பருப்பை வறுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு அண்ட் இந்த வெத்தமிளகாய். இந்த வெத்தமிளகாய் ஒரு 3 வெத்தமிளகாய் நான் இப்படி கிள்ளி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவு வேணும்னா கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஒரே 1 வெத்தமிளகாய் வச்சு பண்ணிக்கலாம். அவள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ரெட் கலர் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை வறுத்துக்கணும். வறுத்து நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மிக்சியில் இதை அரைக்கணும். அந்த அது இதுக்கப்புறம் நம்ம வந்து பரங்கிக்காயை வதக்கிக்கணும் லேசாக. நம்ம இப்போ உளுத்தம்பருப்பை எடுத்து வறுத்து வச்சுன்னுட்டோம். இதுக்கப்புறம் அதே எண்ணெய் கொஞ்சம் இருக்குதுலையே. ஸோ இதில் வந்து இந்த பரங்கிக்காயை இதில் வதக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து கொஞ்சமாக ஒரு கொஞ்சம் சால்ட்டு அப்படி போட்டுக்கணும். இப்படி லேசாக கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு வதக்கினா கொஞ்சம் ஒரு மாதிரி சீக்கிரம் சாஃப்ட் ஆகிடும். ரொம்பவும் சாஃப்ட் ஆக வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக இப்படி வந்தால் போகிறோம். வதக்கினா போகிறோம் அது. ஸோ இதுக்கப்புறம் தான் இது ஆறின விட்டு நம்ம அந்த சட்னி அரைக்கலாம். இப்போ நம்ம பரங்கிக்காய் நல்லா ஒரு மாதிரி நல்லா வதங்கி எடுத்தோம். இதில் வந்து 2-3 டிராப் தண்ணியை விட்டு நான் வாட்டரை விட்டு அதை மூடி வச்சு வதக்கியிருக்கேன். ஸோ இது வதங்கி எடுத்தோம். நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நான் வறுத்து வச்ச பரங்கிக்காய் எல்லாமே ஒரு மாதிரி நல்லா கூலாகிடுது. ஸோ இப்போ அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு இப்போ அதை அரைக்க போகிறேன். இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காய் அண்டு இந்த கருவேப்பிலை இதெல்லாம் மட்டும் போட்டுக்கணும். பெருங்காயம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சணும்னோ. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து இந்த பரங்கிக்காயையும் போட்டு அரைக்கலாம். இப்போ இது வந்து ஒரு மாதிரி நம்ம நல்லா அரைச்சிருக்கோம். இதை தேங்காய் இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு எல்லாம் அரைச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த பரங்கிக்காயும் அதில் மிக்ஸ் பண்ணிடணும். பரங்கிக்காய் வந்து இப்போ நான் தொகையல் பண்ணி எடுத்து வச்சு வச்சுருக்கேன். ரொம்ப பார்த்தாலே ரொம்ப அப்பிட்டைசிங்காக இருக்குது. இதுக்கு வந்து ரைஸோட நம்ம சாப்பிட்லாம், ரொட்டியோட கூட நம்ம சாப்பிட்லாம், சப்பாத்தி அதோடலாம் கூட சாப்பிட்லாம். இதுக்கு சிப்ஸு அண்டு வந்து இது வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணி வச்சு வச்சுருக்கேன். ஸோ இது கூட இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இதை எல்லோரும் நல்லா செஞ்சு பாருங்கள். இதை பரங்கிக்காய் ஹைலி நியூட்ரிஷியஸ் இது. ஸோ இது வந்து இதில் வந்து விட்டமின் ஏ, பொட்டாசியம் எல்லாமே இருக்குது நிறையா. இதில் உள்ள பீட்டா கரோட்டின்ங்கிறது வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஹெல்த்துக்கு. இது வந்து ஆஸ்துமா அண்ட் பிளட் ப்ரெஷர் எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு உள்ள ரெமெடியாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் எல்லோரும் பரங்கிக்காய் இதை மாதிரியும் தொகையல் மாதிரியும் செஞ்சு நிறைய நம்ம இன்டேக் இருந்ததுன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ. பார்த்துட்டு உங்களோட வியூஸ் எல்லாம் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த தடவை நான் உங்களை வந்து நல்ல ரெசிபியோடு வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.